மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மணிகார்னிகா ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், மழையினால் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இழப்பீடு ஏதாவது கேட்டிருக்காங்களா? வணக்கம் அரசி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல கனமழை பெய்து வந்தது. சுமார் 22 சென்டிமீட்டர் மழை மாநிலத்திலே சீர்காழியில் தான் அதிகப்படியான மழை பதிவாகியிருக்கு. இந்த திடீர் மழையால சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், சுற்றுவட்டார பகுதியில் விளை நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. மேலும் இந்நிலையில குரவலூர் அருகே திருதானா வடிகால் வாக்கி ஆறான மணிக்கரணை ஆற்றில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு இந்த மழை நீரானது சம்பா சாகுபடி பயிர்களில் முற்றிலும் விளைநிலங்களில் சூழ்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகள் என்ன கூறுகிறாங்கன்னா, இந்த வாய்க்கால்கள், வரிகால் வாய்க்கால்கள், இந்த வாய்க்கால்களை நேரடியாக பொதுப்பணித்துறையினரே சுத்தம் செய்யணும். இது 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே போச்சுன்னா அவங்க மக்கள் சரிவர இதை தூர் வர மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. இந்த தண்ணீரானது வடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க. மேலும் முறையான கணக்கெடுப்பு எடுத்து தூர்வாரி வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படாத வண்ணம் தமிழக அரசு இது நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.